ஹாய் கைஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் ஜாக் ஸ்னைடருடைய வாட்ச்மேன். ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாகவே இந்த படத்தை பட சொல்லியிருந்தாங்க, நானும் பண்ணலாம்னு இருந்தேன். பட் இப்போ தான் பண்ண டைம் கிடச்சிருக்கு, ஏன்னா இந்த படம் 3.5 மணி நேரம் படம். டைரக்டர் ஜாக் ஸ்னைடரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரோட ஜஸ்டிஸ் லீக் படத்துக்காக உலக ஃபுல்லாக அவ்வளோ ட்ரெண்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வேளை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, எல்லாருமே படத்தை பாராட்டு தெரிலாங்க. பட் டிசிலேயே அவரோட ஒரு படம் அண்டர்ரேட்டடாக இருந்துச்சு, அந்த படம் தான் வாட்ச்மேன். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் அப்புறம் தான் மக்களுக்கு இந்த படம் பெருசாக பிடிக்கல, ஏன்னா அந்த படத்தில் அடல்கான ரொம்ப அதிகமாக இருக்கும், ரத்தம் அப்படி தெரிக்கும். பட் இப்போ இதை பார்த்துட்டு இதை மாஸ்டர் பீஸ் சொல்கிறாங்க. அப்படி இந்த படத்தை என்னங்கிறத இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இந்த படத்தோட ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, 1980களில் வாட்ச்மேன் சூப்பர் ஹீரோ டீம் இருந்துச்சு. அந்த டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தையாக யாரும் சாகடிக்கிறாங்க, அதை சாகடிக்க பார்க்குற அந்த நபர் யார், அவங்கள்ட்ட இருந்து வாட்ச்மேன் டீமை யார் காப்பாற்ற போகிறா, இதை பற்றி சொல்கிற ஒரு சூப்பர் ஹீரோ படத்தோட பேர் தான் வாட்ச்மேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்களை போயிடலாம். அதுக்கு முன்னாடி வெப்சீரிஸ்க்காக தனியாக நம்ம சேனல் உருவாக்கியிருக்கோம், இன்கேஸ் யாருக்காவது வெப்சீரிஸ் பிடிச்சிருந்தா அங்கே போய் பாருங்கள். டெய்லி ஒவ்வொரு எபிசோட் சாயங்காலம் 4 மணிக்கு வரும். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சமயம் சரக்கு அடிச்சிட்ருக்காரு, இவரோட பேர் காமெடியன். ஒவ்வொருத்தையும் சேஞ்ச் பண்ணி பார்க்குறப்ப எல்லாருமே ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்கிறவங்க அமெரிக்கா இப்படி தான், எங்களுக்கு எதிராக நியூக்ளியர் தயாரிச்சிட்டு இருக்காங்க, எங்கள் நாட்டை அழிக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி ரஷ்யாவும் அமெரிக்கா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு, ரஷ்யா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, எங்கள் நாட்டை அழிக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி ரெண்டு நாடும் மாற்றி மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. இதாவது டிவி மூலயமா அந்த காமெடியன் பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த காமெடியன் வீட்டு வழியே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. காமெடியனும் அந்த ஆளுக்காக வெயிட் பண்ணுறான். அவன் கதை உடச்சி உள்ளே வந்து காமெடியன் அடிக்க பார்க்குறான். காமெடியன் எப்படி அடித்து அவன் தோக்கத்துலாம் பார்க்குறாரு. பட் காமெடியனோட அவன் பலசாலி போல காமெடியனை போட்டு புரட்டி எடுத்துட்டு அவனை மேலே தள்ளி விட்றான். காமெடியனும் அங்கேயும் செத்து போயிறாரு. அப்போ காமெடியன் பக்கத்தில் அவரோட பேட்ச் இருக்கும், அந்த பேட்ச்சில் ரத்தக்கார மாதிரி காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த வாட்ச்மேன் டீம்னா யார், இவங்க எதுக்கு இந்த மாதிரி சண்டை போடணும், இது எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாம். 1940களில் மினிஸ்ட்மேன் ஒரு டீம் இருந்துச்சு. இந்த டீமில் இருந்த எல்லாருமே மக்களை காப்பாற்றும் சூப்பர் ஹீரோ இருக்கவங்க. பட் இங்கே இருக்க யாருக்குமே ஒரு போரும் கிடையாது, அவங்களும் நம்மளும் மனுஷங்க தான். பட் மனுஷங்களை காப்பாற்றும் ஆசையாக இருக்குது, அதனால சூப்பர் ஹீரோ டீமாக இருக்காங்க. பட் நாட்கள் போக போக அந்த சூப்பர் ஹீரோ டீமில் எல்லாருமே ஒருத்தர் சாகிறாங்க, சில பேர் வயசாகிட்டே ஆயிடுறாங்க, அதோட அந்த டீம் கொலாப்ஸ் ஆயிடுது. இந்த டீம் இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு டீம் உருவாகுது, அந்த டீமோட பேர் தான் வாட்ச்மேன். இந்த டீம்ல எல்லாருக்குமே பவர் எதுவுமே கிடையாது, பட் ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த உலகத்தில் இல்லாத பவருங்கிற மாதிரி அவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அவரோட பேர் தான் டாக்டர் மேன் ஆண்டன். டாக்டர் மேன் ஆண்டன் கிட்டத்தட்ட கடவுளுக்கு ஈக்குவலானவர். தேனோஸை இன்ஃபினிட் ஸ்டோனோட வந்தால் கூட தேனோஸ் தோக்கடிக்க முடியும், அந்தளவுக்கு ஓவர் பவர் இருக்கிறவர் தான் டாக்டர் மேன் ஆண்டன். இந்த வாட்ச்மேன் டீமும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ தான் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு நடுவில் வியட்நாம் வர வருது. அந்த வாரில் டாக்டர் மேன் ஆண்டன் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அமெரிக்காவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் போரில் வராங்களோ அவங்களாம் தான் பவர் யூஸ் பண்ணி அழிச்சிடாரு, இதனால் அமெரிக்கா ஈஸியாக ஒன் பண்ணிடுது. பட் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து டாக்டர் மேன் ஆண்டனுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் வருது. டாக்டர் மேன் ஆண்டன் அமெரிக்காவில் இருக்கக்கூடாது, அவரை எங்கேயும் அனுப்பிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வற்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால் சட்டம் கொண்டு வரப்படுது, யாருமே சூப்பர் ஹீரோங்கிற பேரில் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இன்கேஸ் யாராவது மாஸ்க் போட்டு மக்களை காப்பாற்றினு வந்தாங்கன்னா அவங்களதுக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க. இதனால் வாட்ச்மேனுங்கிற சூப்பர் ஹீரோ டீம் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுது, எல்லாருமே தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சுறாங்க. பட் அந்த டீமில் ஒஸ்மானின்னு ஒருத்தர் இருப்பார், இவர் பேஸ்புக் கூப்பிட வேணாம், இவர் சயின்டிஸ்ட் சொல்லுவோம், இவன் ஒரு பணக்காரன். அந்த வாட்ச்மேன் டீமில் இருக்கிற யாரையுமே மக்களுக்கு தெரியாது, பட் இவன் மட்டும் நான் தான் ஒஸ்மானியன், இவனால் நான் தான் சூப்பர் ஹீரோக்குன்னு சொல்கிறேன்னு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்க ஆரம்பிச்சிருது. இவர் ஒரு கம்பெனி உருவாக்க ஆரம்பிக்கிறான், அந்த கம்பெனிக்கு நான் சப்போர்ட் வருது, இதை வச்சு ஒரு பணக்காரன் மாறிட்டு இருக்கான். பட் இவனை தவிர மற்ற எல்லாருமே சாதாரண மனுஷங்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, யாருக்குமே இவங்க சூப்பர் ஹீரோ தெரியவே தெரியாது. அப்படி மினிஸ்ட்மெண்ட் டீம்லேயும் வாட்ச்மேன் டீம்லேருந்து ஒருத்தர் தான் இந்த காமெடியன். அந்த காமெடியனை யாராவது குழப்பம் பார்த்துருக்கான், இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி மூவ் ஆகுது. இப்போ ஒருத்தன் மாஸ்க் போட்ட வாரான், இவன் பேர் ரொசாக்சி, பட் அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை, நம்ம இவனை முகமுடிக்காரன் கூப்பிடுவோம். இவன் முகமுடியில் ஒரு லிக்விட் எப்படி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இவன் அங்கேருந்து காமெடியன் வீட்டுக்கு போகிறான். காமெடியன் இவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, தன் ஃப்ரெண்டை கொலை பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அந்த எண்ணத்தில் அவன் வீட்டு செக் பண்ணி பார்க்குறான், அவன் வீட்டில் நிறைய திங்ஸ்லாம் இருக்கும். ஆனால் செக் பண்ணி பார்க்குறப்பே நிறைய போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. இவனும் வேறு வழி தெரியாமல் அந்த போலீஸ்காரங்களும் அடிச்சு போட்டு அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் காமிக்கிறாங்க, ஒருத்தர் நம்ம காஞ்சிருக்கீரோ, இன்னொருத்தர் ஒரு பெரிய விஷயம் சொல்லிடலாம். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டிவியில் ஒரு நியூஸ் பிளே ஆகிட்ருக்கு, இந்த மாதிரி அமெரிக்காவில் மாஸ்க் போட்டு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டுருக்காங்க. பட் ரொசாக்னு ஒருத்தன் மாஸ்க் போட்டு அழிஞ்சிட்ருக்கான், அது போக தான் ரெண்டு போலீஸ் அடிச்சு போட்டிருக்கான், இவனை கூடி சீக்கிரம் போலீஸ் தேடிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நியூஸில் வரப்போ அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க, இவன் எப்போ தான் திருந்துவான். நம்ம கூட இருந்த எல்லாருமே அவங்க சூப்பர் ஹீரோ வேலையை விட்டுட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவன் மட்டும் இந்த வேலையை விடலையே, இந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம காஞ்சூரிங் ஹீரோ அந்த பெரியவரை பார்த்து அவன் அப்படி தான்,
சாகரவே திருந்த மாட்டான், சரி நான் போயிட்டுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டுருக்கான். பார்த்தா வீட்டு கதவை யாரும் திறந்த மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்த்தா அந்த ரசாஜ் உட்காந்துருக்கான். அவன் நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறப்ப, டே என்னைக்கு உட்காந்துருக்க, கவர்மெண்ட்டே உணவு தேடிட்டுருக்கு, சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போதைக்கு இங்கே வந்துருக்குன்னு கேட்குறப்ப ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வாட்ச்மேன் டீமில் இருந்த எல்லாரையுமே யார் சாகடிக்க பார்க்குறாங்க, இப்போ காமெடியாக சாகடிச்சிருக்காங்க, அதுக்கடுத்து நீ சாகலாம் நான் சாகலாம், நீ எதுக்கு கொஞ்சம் சேஃபாகன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கிளம்பி போயிடுறான். போகிறப்ப காமெடி கிட்ட ஒரு பேட்ச் இருக்கும், அந்த பேட்சை கொடுத்துட்டு இவர் கிளம்பி போயிட்டுருக்காரு. இந்த மோமடிக்காரன் செத்து போன காமெடியனும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவன் நினைவுகளை நினச்சி போயிட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நினச்சி பார்த்துட்ருக்கான், சரி நம்ம விட்டு சேஃபாக இருந்தால் போதாது, மற்ற சூப்பர் ஹீரோஸ்கிட்டே இவனை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அவனை பார்க்க போகிறான். இவன் தான் பணக்காரன், இந்த ஊரில் இருக்கிற யாருக்குமே வாட்ச்மேன் டீமில் சூப்பர் ஹீரோ யாரும் தெரியாது, பட் ஒருத்தனை மட்டும் எல்லா மக்களுமே தெரியும். அதனால் ஹீரோனை பார்த்து, இங்கே பாரு நம்ம டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரையா யாரோ குழப்பம் பார்க்குறாங்க, எங்களை பற்றி மக்கள் யாருக்கும் தெரியாது, பட் ஒன்று இந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும், மேபி அடுத்த டார்கெட் நீயா கூட இருக்கலாம், எதுக்கு சேஃபாக இருந்துன்னு சொல்கிறப்ப நீ நம்புறிய அதை பற்றி, அந்த மோமடிக்காரன் ஒரு முட்டாள், அவன் சொல்கிற நம்பாத, அப்படி ஒரு வேளை யாராவது ஒருத்தர் என்ன குழப்பம் வந்தானா எனக்கு எப்படி தப்பிக்கணும்னு தெரியும், நீ இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிடறான். நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிருந்துறான். இந்த பக்கம் அந்த மோமடிக்காரனை காமிக்கிறாங்க, அவன் ஏதோ ஒரு லேபுக்கு ரகசியமாக போயிட்டுருக்கான், அந்த இடத்துல செக்யூரிட்டியில் இருக்காங்க, அவங்களாம் தாண்டி அந்த இடத்துக்கு போகிறான். பார்த்தா அந்த இடத்துல டாக்டர் மேனாண்டன் இருக்காரு. பெரிய ஜெயின் ரூபத்தில் நின்றுட்டு இருக்கப்ப டாக்டர் மேனாண்ட தெரிஞ்சிருக்க போல, இவன் உள்ளே வந்தவொடனே வாரசாக் நானும் உனக்காக எதிர்பார்த்துருந்தேன் வான்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டுருக்காரு. இப்போ அந்த மோமடிக்கார டாக்டர் மேனாண்டனை பார்த்து எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சாகணும், உன்னால் டைம் ட்ராவல் பண்ண முடியும்ல, ஸோ எப்படியாவது காலத்தை பின்னோக்கி போய் யார் காமெடினு குழப்பனை பார்த்தா அதை மட்டும் சொல், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு இப்போதைக்கு என்னால் முடியாது, ஏன்னா டைம் பேக்வர்ட் பண்ணால் நிறைய சேஞ்சஸ் வரும், இந்த மாதிரி டைமில் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும், நியூக்ளியர் ஹாலோகாஸ்ட் நடக்கும், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்ருக்காரு. இதை கேட்குற மோமடிக்காரன் அதெல்லாம் தெரியாது, எனக்கு டைம் ட்ராவல் பண்ணியாகணும், யாரா காமெடியான குழப்பம்னு கேட்குறப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா, இவ்வளோ நம்ம ஹீரோயினை கூப்பிடுவோம். ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்துட்டே இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் ரொசா குற மாதிரி தெரில, என் டைம் ட்ராவல் பண்ணியாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம டாக்டர் மேனனு கோவம் வந்துடுது, அவர் பவர் யூஸ் பண்ணி அவர் டெலிபோர்ட் பண்ணிடுறாரு. ரொசாச்சும் அங்கேருந்து அந்த லேபரேட்டரியில் போயிட்டான், அதுக்கப்புறம் அவனை அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோ டாக்டர் மேனனை பார்த்து, நீங்கள் போய் சொன்னீங்க உங்களால் டைம் ட்ராவல் பண்ண முடியும்ல, அப்புறம் ரொசாச்சிக்கிட்ட போய் சொல்லி கேட்குறப்ப வேறு வழி இல்லை, நடந்தது நடந்தது தான், நம்ம டைம் மாற்றுறங்கிற பேரில் சில மாற்றங்கள் ஏற்படும், அந்த மாற்றங்கள் இந்த ரியாலிட்டியை மாற்றிடும், வேணும்னா உனக்கு ஒரு விஷயத்தை காமிக்கன்னு சொல்லிட்டு அவர் தலையில் கை வைக்கிறாரு. சடனாக அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டுருக்கு, நிறைய மெமரிஸ்லாம் ஒன்று ரெண்டு போயிட்டுருக்கு. அப்போ சடனாக ஒரு மெமரி வருது, இவளோட அம்மாவும் அப்போ சண்டை போகிற மாதிரி இருக்குது, அதை பார்த்து பயந்து போயிடறா. உடனே நோன் சொல்லிட்டு அங்கேருந்து கை எடுத்துறா. இப்போ டாக்டர் மேனாட்னு அவளை பார்த்து, இப்போ உன் லவர் இருக்கல, இப்போ ஹீரோ போய் பாட்டுவா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஹீரோ ஹீரோயினும் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறப்ப நான் இன்றைக்கி ரொசாச்சை பார்த்தேன், ரொசாச் மேனாண்டை பார்க்க வந்தான், இந்த மாதிரி பேசுகிறப்ப அவன் அங்கேயே வந்தானா என்னையும் பார்க்க வந்தான், நம்மளா சூப்பர் ஹீரோஸை தள்ளிருக்கு சொன்னான், இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலைல காமெடியனுக்கு ஒரு ஃபியூனல் நடந்துட்டுருக்கு, அந்த ஃபியூனலுக்கு ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கான். இவன் பார்க்க ஒரு பிச்சைக்கார மாதிரி இருப்பான், இவன் அடிக்கடி கிராஸ் பண்ணிட்டே இருப்பான், இவன் யாருன்னு கடைசியில் தான் நமக்கு தெரியும். இப்போ செத்து போன அந்த காமெடியனுக்கு ஃபியூனல் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் அவங்க அம்மா கூப்பிட போகிறா. அவங்க அம்மா கிட்ட, அம்மா காமெடி நடந்து போயிட்டாரு, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றப்ப அவள் ஃபேஸே மாறிடுது, ஏன்னா இவளுக்கு காமெடினு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க அம்மா யாருன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டீம் இருந்துச்சுல, அந்த டீமில் ஒரு சூப்பர் உமனாக இருந்தவங்க, அதே சூப்பர் ஹீரோ டீமில் ஜூனியராக இருந்தவன் தான் அந்த காமெடியன். ஒரு நாள் இவன் ட்ரெஸ் மாற்ற போகிறப்ப இவன் ரூம்குள்ளே போயிருப்பான், அந்த பொண்ணை அடித்து ப்ரூட்டலாக ரேப் பண்ணியிருப்பான், பட் மற்ற ஆட்கள்லாம் வந்து காமெடி நடித்து போட்டிருப்பாங்க. அந்த சம்பவத்தில் இப்போ நினச்சி பார்க்குறா, அப்போ காமெடியினால் இவன் பாதிக்கப்பட்டிருக்கா, பட் இப்போ காமெடி செத்து போயிடா தெரிஞ்சவொடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது ஏனும் பின்னாடி தெரியும். இப்போ எல்லாருமே காமெடியினா புதைக்க போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் காமெடின்னு கூட தன் நினைவு புரிஞ்சு இந்த மாதிரி நினச்சி பார்க்குறப்ப டாக்டர் மேனாட்ட நினச்சி பார்க்குறாரு. அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் வியட்நாம் வார் நடந்துச்சு, அந்த வாரில் டாக்டர் மேனாட்டன் நிறைய பேர் குழப்பினாரு, அந்த வாரில் அவர் கூட இருந்தவன் தான் காமெடியன். ரெண்டு பேரும் வழக்கமாக ஒரு பாருக்கு போவாங்க, அந்த மாதிரி பாருக்கு போகிறப்ப ஒரு பொண்ணு வாரா, அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, அது காரணம் யாருன்னா காமெடியன் தான். அதனால அந்த பொண்ணு காமெடியன் கிட்ட வந்து, இங்கே பாரு நான் கர்ப்பமாக இருக்கேன், அது காரணம் நீ தான் சொல்கிறப்ப கர்ப்பமா, ஏ
இப்போ அபாஷன் பண்ணு, நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நாடோடு பெற போகிறேன், அதுக்கடுத்து நீ யாரோ நான் யாரோ உன் நாட்டை பற்றி நினச்சி பார்க்க மாட்டேன், நீ யாரோட ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி சொல்கிறப்ப அந்த பொண்ணு சமக்கம் வந்துடுது. பக்கத்தில் ஒரு பாட்டில் இருக்கும், அந்த பாட்டிலை உடச்சி என் நாட்டை மறந்துடுவியா, என்னையும் மறந்துடுவியா, இப்போ பாருன்னு சொல்லி அவன் முதல்ல பூரா விட்டுருது. இதனால் பலமாக காயம்பட்டுருது. இதை பார்த்து கடுப்பாகி அந்த பொண்ணு சுட்டு கொண்டுறான். இதை பார்த்து டாக்டர் மானோட கடுப்பாயிட்டாரு. அவனை பார்த்து, டே உனக்கு அறிவு இல்லையா, அவன் ப்ரெக்னென்ட் லேடி, அவ்வளோ குழப்பம் கேட்குறப்ப நீ பார்த்து தான் இருந்த, நீ நினச்ச தடுத்து நிறுத்திக்கம்ல, ஏன் தடுத்து நிறுத்தல, ஏன்னா எது நடக்கணுமோ அது நடந்தே ஆகணும், வா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிருப்பான். இது எல்லாத்தையுமே மேனோட நினச்சி பார்க்குறாரு. இந்த பக்கம் அந்த பணக்காரன், இந்த பணக்காரன் தான் உஸ்மானியில் வந்திருப்பான். அப்போ அந்த நாட்டில் எங்கே கிரைம் நடக்குது, எங்கெல்லாம் குற்றவாளிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேப்பில் மார்க் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அந்த விஷயம் காமெடி பிடிக்கவே இல்லை. டே இந்த டீமை சுத்த வேஸ்ட்டு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளை எங்கேருந்து போக போகிறோம், இதில் கிரைம் நடந்துட்டு போகிறோமா, போங்கன்னு சொல்லிட்டு அந்த மேப் அரிச்சு போட்டிருப்பாரு. இது எல்லாத்தையுமே அந்த பணக்காரன் நினச்சி பார்க்குறான். இதுக்கப்புறம் நம்ம காஞ்சூரிங் ஹீரோ, அவருமே அவனை பார்த்து நினச்சி பார்க்குறாரு. வியட்நாம் வாருக்கப்புறம் மாஸ்க் போட்ட யாருமே வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரி சட்டம் போட்டப்ப மக்கள் எல்லாருமே போராடிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அந்த காமெடினும் போனாங்க. அப்போ எல்லா மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அவன் மேலே கேரக்டர் இருந்தாங்க. இதை பார்த்து காமெடியின் கோபம் ஆயிட்டான். அந்த ஒரு கோபத்தில் அங்கே இருக்கிற மக்களை சரமாக சுட்டு கொண்டான். இதனால் மக்களுக்கு அவன் பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா சூப்பர் ஹீரோஸ்னால் மக்களை காப்பாற்றணும், பட் இவன் கோபத்தில் மக்களே சாகடிச்சிட்டானே, இந்த ரெண்டும் தான் அவனுக்கு இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே காமெடி பார்த்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ எல்லாத்தையுமே ஒருத்த பார்த்துட்டு இருக்கான். அவன் அங்கேருந்து அந்த ஃபியூனலுக்கு முறையாக செத்திட்டு இருக்கான். எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரான். அப்போ வீட்டுக்கு நம்ம மொம்முடி போட்டு வந்துட்டுருக்கான். அவனை பிடிச்சி, டே நீ யார்றா, நீ எதுக்கு அவன் ஃபியூனலுக்கு வந்தாகணும், உனக்கு காமெடினுக்கு என்ன சம்மந்தம் கேட்குறப்ப, ஒன்றும் இல்லை சார், அவர் என் ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன், அப்போ என் வீட்டோடையே யார் நிற்கிற மாதிரி இருந்துச்சு, அதுதான் காமெடியன், அவர் நல்லா குடிச்சிருந்தார், செம்மையாக அழுதுட்டு இருந்தார், என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார், நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மாறினோம், இப்போ செத்து போனதுக்கப்புறம் தான் எனக்கு அது தெரிய வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அவன் ஃபியூனலுக்கு போனேன், எனக்கு இதுக்கு வேறு சம்மந்தம்னு சொல்கிறப்ப இவனோட போயிடுறான். அவன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக செக் பண்ணி பார்க்குறப்ப இவன் நல்லவன் தெரியுது, அதெல்லாம் விட்டுட்டு இவன் பாடு எங்கே கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் டாக்டர் மேனாட்டும் ஃபிசிக்கல் டிஸ்பிள் வந்துட்டுருக்காங்க. ரெண்டு பேத்துக்குள்ளே அப்படி இப்படி போயிட்டுருக்கு. அப்போ முடிச்சு பார்க்குற பக்கத்துலேயே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா டாக்டர் மேனாட்டன் மாதிரியே இன்னொரு க்ளோன் இருக்குது. இதை பார்த்து செம்ம பயந்து போயிடுறா. அவங்க ரெண்டு பேரும் பார்த்து, ஏ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உங்ககிட்ட பவர்ஸ் இருந்தால் என்ன வேணா பண்ணுவியா, உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி இருக்கா. பார்த்தா இன்னொரு டாக்டர் மேனாண்டன் இருக்காரு. அவர் தான் உண்மை டாக்டர் மேனாண்டன். இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்காக பண்ணுறப்ப தான் கூப்பிட்ருப்பா. இதை பார்த்து கடுப்பாகி, யோ உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா, ஒன்று எங்களோட இருந்திருக்கணும், அப்படின்னு வேலை பார்க்க வந்திருக்கணும், எதுக்கு நீ பல பேருமா இருக்கேன்னு கேட்குறப்ப ஒரு வழி தெரில, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை பண்ணுறப்ப தான் நீ உங்களோட இருக்க கூப்பிட்ட, வேறு வழி இல்லாமல் என் குளோன் அனுப்புனேன். இதுமோ டாக்டர் மேனாண்டன் சொல்கிறப்ப அவள் சமக்கம் வந்துடுது. நீல ஒரு சேடிஸ்ட், உனக்கு ஃபீலிங் என்ன தெரியுமா, நீ ஃபஸ்ட்டு மனுஷன் கிடையாது, இந்த மாதிரி திட்டிட்டு அவள் படம் வந்து கிளம்பி போயிடுறா. டாக்டர் மேனாண்டனுக்கும் அவள் திட்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ டாக்டர் மேனாண்டன் கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதில் மேனாண்டன் மனுஷனாக தான் இருக்காரு, அவர் பக்கத்துலேயே ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது, அது யார்னா இவ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்க்க போகிறா. ஹீரோ கிட்ட டாக்டர் மேனாண்டனுக்கு மனசாட்சியே கிடையாது, அவங்ககிட்ட ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது, ஒரு ரோபோ எப்படி பார்க்குறானோ அந்த மாதிரி நான் பார்க்குறான், இந்த மாதிரி அவளை சொல்லிகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவளை பார்த்து, சரி இங்கே பேச வேணாம் வா, நடந்து நம்ம பாருக்கு போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அவள் பின்னாடியே ஒருத்த போர்டு பிடிச்சிட்டு போவானே, அதனால பார்த்துட்டே இருக்கான். படத்தை கண்டு கம்மி போயிட்டே இருக்காங்க. அப்படி போகிற வழியில் ஒரு கும்பல் வருது, ஒரு ரவுடி கேங்கே இவங்களை வந்து அவங்களுக்கு பார்க்குது. பட் இவங்க சூப்பர் ஹீரோ அவங்களுக்கு தெரியாது போல, இவங்களை போட்டு போராட்டி எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோனு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் டாக்டர் மேன்ஹாட்டன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இங்கே கிளம்பிட்டு இருக்காரு. ஏன்னா இன்றைக்கி அவருக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதுக்காக அது டீஷன் போயிட்டுருக்கு. எல்லாருமே அவர் இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே அவர்கிட்ட, சார் உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால அவள் என்ன ஆனா, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தானே அவள் என்ன ஆனா, இந்த மாதிரி ஒரு பாஸ்ட்டை பற்றி கேட்குறப்ப அவன் சமகடுப்பாயிருது. அப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு வேற இருக்கா, அது யாருனா இவனே லவ் பண்ண அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. இவங்க கூட பழகி பழகி அவளுக்கு கேன்சர் வந்துருச்சு. இப்போ அவள் வெகு கழட்டி பாரு, உன்னால் இந்த மாதிரி ஆச்சு, உன்னால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன்,
இப்போ சொல்லு நீ என்ன பண்ண போனேன்னு கேட்குறப்ப டாக்டர் மேனனுக்கு என்ன பண்ணி தெரில, அவன் ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடான். பத்திரிக்காரங்களா சார் சொல்லுங்கள், நீங்கள் சுயநலவாதியா, உங்களால் எத்தனை செத்து போயிருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செத்து போயிருக்காரு, இப்போ இவங்க இப்படி ஆகிட்டாங்க, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்குறப்ப அவன் சமக்கடுப்பாயிருது. அவன் பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் மறைய வச்சிடான், எல்லாருமே டெலிபோர்ட் பண்ணி அவங்க வீட்டில் அனுப்பிடுறான். டாக்டர் மேனோட மனசுக்குள்ளே ஒரு குற்றுணர்ச்சி இருக்குது, இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறது வேஸ்ட் நினச்சிட்டு அவர் அங்கே கிளம்பிடுறாரு. பூமி விட்டுட்டு செவ்வாய் கிரகத்தை வர ஆரம்பிச்சிடாரு. இந்த பக்கம் ஹீரோ எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரான். அப்போ அந்த பெரியவங்க பார்த்து இங்கே டிவியை பாரு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறப்ப இவனும் டிவியை பார்க்குறான். பார்த்தா டாக்டர் மேனாண்டன் பத்திரிக்காராக மறைச்சிருப்பார்ல, அதெல்லாம் டிவியில் பார்த்துட்ருக்கான். இப்போ டாக்டர் மேனாண்டன் செவ்வாய் கிரகத்தில் இருக்காரு, அவர் பாஷை பார்த்து நினச்சி பார்க்குறாரு. டாக்டர் மேனாட்டன் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தான், ரேடியேஷனை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அவர் கூட வேலை பார்த்தவர் தான் அவருடைய ஃப்ரெண்டும் அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும். ஒரு நாள் வேலை முடிஞ்சு ஒளியாக இருப்பேன், சாரி கைஸ் வாட்ச் மறந்துட்டேன், உள்ளே போயிட்டோன்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போகிறாரு. சடனாக அந்த டோர் லாக் ஆயிடுது. பார்த்தா பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே அவன் ஃப்ரெண்டும் அவள் லவர் பண்ண வேலை, இவங்க ரேடியேஷனை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அதுக்கு டெஸ்ட் பண்ண ஒரு மனுஷன் வேணும், அதுக்காக டாக்டர் மேனாட்டனை மாட்ட வச்சிட்டாங்க. டாக்டர் மேனாட்டனும் நோ நீ இப்படி பண்ணலாமா, என்னை வெளியிடுங்க வெளியிடுங்க கத்துனாரு, பட் விடவே இல்லை. அதிகப்படியான ரேடியேஷன் ஒரு உடம்புல பட ஆரம்பிச்சு. டாக்டர் மேனாட்டன் அங்கேயே செத்து போயிட்டாரு, காத்தோட காத்தா அங்கேயே கரைஞ்சி போயிட்டாரு. இதை பார்த்த ஃப்ரெண்ட் ரொம்ப பயந்து போய் அங்கேருந்து போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊருக்கு கரண்டெல்லாம் சேர்ந்து ஒரு உருவம் ஆரம்பிச்சு, அதுதான் டாக்டர் மேனாட்டன். டாக்டர் மேனாட்டன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களையும் கலந்துருக்காரு, அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பவருமே அவருக்கு இருக்குது. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இதை பார்த்து அமெரிக்க இராணுவம் மிரண்டு போயிட்டாங்க, அவரை தன் இராணுவத்தை சேர்த்துக்கிறாங்க. இவர் பவரை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஒரு பீரங்கியை கூட அவர் கையசிட்டா போதும் சல்லு சல்லு நொறுக்கிடுவார். இதனால் அமெரிக்க இராணுவமே இவர் காலில் விழுந்து தன் இராணுவம் சேர்த்துக்குது. இதனால் டாக்டர் மேனாட்டனும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக சேர்ந்துக்கிட்டு நிறைய பொருளை போகிறாரு, எல்லா மக்களையும் கொடூரமாக சாகடிக்கிறாரு. பட் இப்போ அதே இராணுவம் தான் தன்னை எதிர்த்து பேசுது. இந்த ஒரு வருத்தம் டாக்டர் மேனாட்டனுக்கு இருக்குது. அப்போ தான் டாக்டர் மேனாட்டன் வாட்ச்மேன் டீமில் ஜாயின் பண்ணிப்பாரு, அந்த இடத்த தான் நம்ம ஹீரோனை பார்த்துருப்பாரு. நம்ம ஹீரோயினை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும், அதனால் அவர் லவ் பண்ண ஆரம்பித்தாரு. இந்த விஷயம் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தெரிஞ்சுப்பே அவள் அவரோட பிரிஞ்சு போயிட்டா. இதுக்கப்புறம் எல்லாம் நடந்திருக்கும். இப்போ டாக்டர் மேனாட்டன் மாஸ்க் உட்காந்துட்டு நினச்சி பார்த்துட்ருக்காரு. இந்த உலகம் பிடிக்காமல் செவ்வாயத்தில் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு, அங்கே தனக்குன்னு சாம்பிராத்தை உருவாக்கி அங்கே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விஷயம் ரஷ்யாவுக்கு தெரிய வருது. ரஷ்யா அவங்க சேட்டலைட் மூலமாக செக் பண்ணி பார்த்தப்ப மார்ஸில் நிறைய ரேடியேஷன் கிடச்சிருக்கு. அப்போ டாக்டர் மேனாட்டன் இங்கே இல்லை, மார்ஸுக்கு போயிட்டாரு. அமெரிக்காவுக்கு இருந்த ஒரே ஒரு பலன் என்னென்னா டாக்டர் மேனாட்டன் மட்டும்தான். இப்போ அவர் இல்லைன்னா ஈஸியாக வார் பண்ண அவர் ஜெயிச்சிடலாம். இந்த ஒரு எண்ணம் ரஷ்யாவுக்கு இருக்குது. இந்த பக்கம் அமெரிக்காவும் மிரண்டு போயிருக்காங்க, ஏன்னா டாக்டர் மேனாட்டன் இல்லாமல் இவங்களாம் இந்த போரை வின் பண்ண முடியாது. இதனால் அமெரிக்காவும் சம பயத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பணக்காரன் காமிக்கிறாங்க, அவன் ஆட்களோட லிஃப்ட்டில் போகிறப்ப அந்த இடத்துக்கு ஒரு வாரான், திடீர்னு அவனை குழப்பம் பார்க்குறான். எல்லோரும் சாகடிச்சிட்டு இவரை மட்டும் கொல்லாம முட்டுறான். இவன் அவனை பிடிச்சி டே உண்மையை சொல்கிறா, யார் ஒன்று அனுப்புனான், யார் ஒன்று குழப்பம் பார்த்தான் கேட்குறப்ப அவன்கிட்ட ஒரு கேப்சூல் இருக்கும் போல், அதை எடுத்து அவன் வாயில் போட்டுறான். அந்த இடத்துல அவன் செத்து போயிடுறான். யாரோ ஒருத்தர் வாட்ச்மேன் டீமை குழப்பம் பார்க்குறாங்க, அந்த மாதிரி தான் இவனை குழப்பம் பார்த்துருக்காங்க. பட் இவனை அனுப்புனது யாருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த விஷயம் ரொசாஸுக்கு தெரிய வருது. ரொசாக் அந்த செத்து போன யாரும் செக் பண்ணி பார்க்குறான். அப்போ அவனோட வீடு தெரிய வருது. அவன் வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்குறப்ப நிறைய திங்ஸ் இருக்குது. அந்த இடத்துல பிரமிட்ஸ் மில் போட்ட ஒரு கார்டு இருக்குது. இதே கார்டை அவனுக்கு இங்கேயே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அன்னைக்கு காமெடியன் செத்து போனப்போ ஒரு மொட்டை வந்திருப்பாள், அந்த மொட்டை வீட்டில் இதே மாதிரி சிம்பிளை பார்த்துருப்பான். இதனால் அங்கேருந்து அந்த மொட்டை வீட்டுக்கு போகிறான். பட் இவன் போகிறதுக்குள்ளே அந்த மொட்டை யாரும் கொலை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அதே சிம்பிள் போட்ட ஒரு ஐடி கார்டு இருக்குது. அந்த பிரமிட் சிம்பிள் போட்ட ஐடி கார்டு யாரோடதுன்னா அந்த பணக்காரனோட தான். ஆக்சுவலி வெளில யாருனா அந்த பணக்காரன் தான். இதை தெரிஞ்சு ரொசாக் செம்ம கோபமாயிடுறான். பட் வெளியே போலீஸை நிற்கிறாங்க, ஏன்னா வேணுக்குன்னா அந்த பணக்காரன் பிடிச்சிருப்பான். இப்போ அந்த போலீஸ் எல்லாருமே ரொசாக்ஸை பிடிக்கிறாங்க. ரொசாக்ஸ் யாரும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க் அழுட்டுறாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வருது. இந்த படத்துக்கு நடுவு நடுவில் ஒன்று போயிட்டுருப்பாள், பிச்சைக்கார மாதிரி போட் பிடிச்சிட்டு அடிக்கடி போயிட்டுருப்பாள், அவன் தான் அந்த ரொசாக்ஸு. இப்போ அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அங்கே இருக்க கைதிகள்லாம் டே வாடா மவனே மாட்டினடா அந்த மாதிரி சொல்லி அவனை திட்டிகிட்ருக்காங்க. ரொசாக்ஸு பயந்து ஜெயிலுக்கு போயிட்டுருக்கான். இப்போ போலீஸில் அவங்ககிட்ட சொல்லு நீ இருக்கு இந்த மாதிரி மாறினேன், இந்த மாதிரி கேட்குறப்ப அவன் ஃப்ளாஷை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனோட அம்மா ஒரு ப்ராஸ்டியூட், இவங்க நிறைய கஸ்டமர் கிட்ட போகிறப்ப இவங்க அம்மா பார்க்க போவான். பட் கஸ்டமர்லாம் ஏமா
பில்லோட் வர மாட்டியா போன்ஸ்ல அனுப்புகிறப்ப அவங்க அம்மா கடுப்பாயிரும். அவங்க அம்மாவே இவனை கூட அடிக்க ஆரம்பிப்பாங்க. இதனால் சின்ன வயசுலேருந்தே அவருமா தனிமையில் வர ஆரம்பித்தான். நிறைய பேர் மேலே இவனுக்கு ஒரு கோவம் ஆரம்பிச்சிச்சு. சின்ன வயசுல பசங்களாம், டே உங்கள் அம்மா ஒரு விவசாரி தானே, இந்த மாதிரி பேசுகிறப்பான செம்ம கடுப்பாயிரும், அந்த பசங்களை அங்கேயே சாகடிச்சிருவான். இந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் அந்த அடையாளம் யாருக்குமே தெரியாமல் மொமெண்ட் போட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் வாட்ச்மேன் ஜாயின் பண்ண ஆரம்பித்தான். இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான். ஜெயிலில் இருக்கிறப்ப கூட அவன் கோவம் குறைய மாட்டேங்குது. யார் யாரெல்லாம் அவங்ககிட்ட அம்புக்குறாங்களோ அவங்களை கொடுமை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒருத்தன், டே என்ன பெரிய இவனா, ஜெயிலுக்கு வந்து பெரிய இவனா கேட்குறப்ப செம்மகடப்பாயிருது. பக்கத்தில் கொதி கொதிக்கு என்ன இருக்கும், அதை எடுத்து அவன் மூஞ்சியில் ஊற்றி விட்டுறான். இந்த மாதிரி கோபமான ஒரு ஆள் தான் ரொசாக்ஸ். இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோ காமிக்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு லவ் வருது. அப்போ ஹீரோ கிட்டே நிறைய கார்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ பேட்மேன் மாதிரி தான். பேட்மேன் கிட்ட இப்படி நிறைய கேஜெட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்க நிறைய கேஜெட்ஸ் இருக்கும். அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறப்ப இவனோட ஃபிசிக்கல் வச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு ஒரு கனவு வருது. ஹீரோ ஹீரோயினும் நியூடா மாஸ்டர் இருக்காங்க. சடனாக அவங்க ட்ரெஸ் போகிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த இடத்துல யாரும் அணுகுட்டு போடுறாங்க. அதை பார்த்து சமயம் பயந்து போயிடுறான். எழுந்து பார்த்தா இதெல்லாம் கனவு. நம்ம ஹீரோ ஹீரோனுக்கும் அப்போ தெரிய வருது ரொசாக்ஸை ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் திரும்பவும் இவங்க சூப்பர் ஹீரோ மாறுறாங்க. ரொசாக்ஸை காப்பாற்றுறதுக்கு ஜெயிலுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் ரொசா கடிக்க நிறைய பேர் வராங்க. ஜெயிலுக்கு எல்லாருமே, டே என்ன இவனா முடிஞ்சால் உள்ளாடான்னு சொல்லிட்டு அவங்க கையை உள்ளே வர்றாங்க. இதை பார்த்து ரொசாக்ஸ் அவன் கையை பிடிச்சி கையை உடச்சி விட்றான். அதுக்கப்புறம் அவங்களோட துணி இருக்கும், அந்த துணி எடுத்து அவன் கையை கட்டி விட்றான். இப்போ உள்ளேயும் போக முடியாமல் வெளியும் போக முடியாமல் அவன் கை மாட்டிருச்சு. இதை பார்க்குற ஆட்கள்லாம் ரம்போ சறுத்து அவன் கையை கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி ரொசாக் நிறைய பேர் பாதி கிடைக்கிறான். அப்போ அந்த இடத்துல ஜெயிலில் ஒரு மிகப்போய் ஃபைட் நடக்குது. கைதில் கடையிலே மிகப்போய் சண்டை வருது. இதை பார்த்து ரொசாக்ஸும் அங்கே தப்பிச்சு போட ட்ரை பண்ணுறான். அப்போ ரொசாக்ஸை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோ வராங்க. ரெண்டு பேரும் ஹெல்ப்பில் அவங்க தப்பிச்சு போயிடுறான். அப்போ அந்த இடத்துக்கு டாக்டர் மேன்ஹட்டன் வராரு. மேன்ஹட்டன் ஹீரோயின் பார்த்து, இங்கே பாரு உங்கள்கிட்ட சொல்யூஷன் சொல்லி ஆகணும், என்கூட வான்னு சொல்லிட்டு அவளை பிடிக்காரு. ரெண்டு பேரும் அங்கேருந்து மாஸுக்கு போகிறாங்க. பட் ஹீரோயினுக்கு அங்கே மாஸில் ஆக்சிஜன் இருக்காது, அவளுக்குன்னு தனியாக ஆக்சிஜன் தந்துட்டுருக்காரு. இப்போ அந்த இடத்துல பார்க்குறா தனியாக ஒரு சாம்ராஜ்யமே இருக்குது. இப்போ ஹீரோயின் மேன்ஹட்டனை பார்த்து, சீக்கிரம் நீ எடுத்துக்கு வா, அமெரிக்காவுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா அமெரிக்காவை அழிஞ்சுப்பேன்னு சொல்கிறப்ப, எனக்கு அது தேவையில்லை, நான் ஒரு இன்னி உமன், எனக்கு இந்த இடமே போதும், இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறப்ப இவ்வளோ பேச ஆரம்பிக்கிறா. இங்கே பாரு உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காமிக்கிறேன், உன் வாழ்க்கையிலே சில முக்கியமான பேர் இருக்காங்க, அவங்க நினைவு கொண்டு வரதே என் வேலை, இங்கே பாருன்னு அவன் தள்ள கையை வைக்கிறான். அப்போ சடனாக அவளுக்கு சில விஷயங்கள் வந்துட்டு போகுது. அப்போ தான் ஒரு மிகப்பொருமை தெரிய வருது. இவங்க அப்பா யாருன்னா செத்து போன அந்த காமெடியன் தான். ஹீரோயினோட அம்மா மின்ஸ்மேல இருக்கிறப்ப காமெடியன் அவன் அம்மா ரேப் பண்ணியிருப்பான். அது மூலமாக பிறந்த குழந்தை தான் இவ. இதை பார்த்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறா. இப்போ டாக்டர் மேன்ஹட்டன் அவனை பார்த்து, இங்கே பாரு உனக்கு நல்ல பொருத்தம் ஹீரோ மட்டும்தான், லைஃபுங்கிறது ஒரு மிராக்கள், என் கிட்ட சில விஷயங்கள் இருந்துச்சு அதை அவங்களோட சொல்லணும்னு தோணுச்சு, அதை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ அங்கே தான் கொடி போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஹீரோ ரசாக்கி தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா அந்த பணக்காரன் தான். நியூயார்க்கில் ஒரு மிகப்பெரிய க்ரைம் நடந்துட்டுருக்கு. அந்த க்ரைம் அழிக்கிறதுக்கு இவர் மிஷினை உருவாக்கிட்டு இருக்கான். அதுதான் டாக்டர் மேனோட ஸ்டார்டிங்லேருந்து உருவாக்கிட்டு இருக்கிற அந்த மிஷினு. இது மூலயமா இன்னொரு நடக்க போகுது. இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதிர் நாடுகளாக இருக்காங்க. இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பகுதியை டாக்டர் மேனோட தாக்குனா அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடும். தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அமெரிக்க அரசாங்கமும் ரஷ்யாவோட சேர்ந்துடும். இவனால் எதிரிகளாக அந்த ரெண்டு நாடுகள் ஒன்றா மாறிடும். அது மட்டும் குற்றவாளிகள் மட்டுமே இருக்க நியூயார்க் கழிஞ்சு போயிடும். ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். இந்த எண்ணத்தில் தான் அந்த பணக்காரர் இருக்கான். பட் அதில் சாக போகிறது அப்பாவி மக்களும் தான். இதை பார்க்குற ரொசாக்ஸ் ஹீரோ செம்மகடு போயிடுறாங்க. இப்போ அந்த பணக்காரன் எங்கே இருக்கான்னு பார்க்குறப்ப அவள் ஆர்டிக் கோஷனில் இருக்கான். அதனால் இவங்க அங்கேருந்து ஆர்டிக் போகிறாங்க. தான் கூட அந்த ஒரு நண்பனே இப்போ இந்த உலகத்தை அடிக்க போட்டானே, அந்த ஒரு கவலை அவனை பார்க்க போகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறப்ப அவனும் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி, நாடு நல்லாக்கிறதுக்கு இராணுவத்தை சாகுறாங்கள, அந்த மாதிரி சில மக்கள் சாக போகிறாங்க, அதெல்லாம் கஷ்டம் கேட்குறப்ப இவங்க உடம்பு அடிக்கிறாங்க. அந்த பணக்காரன் அடித்து போட்டு அந்த மிஷின் டீஆக்டிவேட் பண்ண பார்க்குறாங்க. பட் அந்த பணக்காரன் இவங்க ரெண்டு அடித்து போட்டுறான். இப்போ அந்த மிஷின் ஆக்டிவேட் ஆயிடுது. நியூயார்க் நகரமே வெடித்து சதுறது. இதை பார்த்து அமெரிக்காவும் மறந்து போகிறாங்க, ரஷ்யாவும் மறந்து போகிறாங்க. ரெண்டு நாட்டுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வருது. இந்த பக்கம் டாக்டர் மேன்ஹட்டன் பூமிக்கு வந்து பார்க்குறாரு.
பார்த்தா நியூயார்க் அழிஞ்சு போயிருக்கு. அது அழிஞ்சு போகிறதுக்கு முக்கியமான காரணமே தான் பவர் தான். தன் பவர் யூஸ் பண்ணி அவனுக்கு ஒரு மிஷின் கிரியேட் பண்ணியிருக்காரு. பட் அந்த மிஷினை வச்சு இவன் அந்த உலகத்தலைக்கு பார்த்துருக்கான். இந்த ஒரு கோபம் டாக்டர் மேனாடனுக்கு இருக்கு. இதனால இவர் அங்கேருந்து அந்த பணக்காரனை பார்க்க போகிறான். அந்த பணக்காரனை சாடிக்கலன்னு போகிறப்ப டாக்டர் மேனாடனுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அது ஃபுல்லாக நல்ல ரேடியேஷன் இருக்கும். இது எல்லாமே அவன் பிளான் தான். டாக்டர் மேனாடனை யாரும் அடிக்க முடியாது. அதெல்லாம் அழிக்கிறதுக்காகவே ஒரு மிஷின் உருவாக்க வச்சிருக்கான். அந்த மிஷினை வச்சு டாக்டர் மேனாட்டன் அழிக்க பார்க்குறான். டாக்டர் மேனாட்டனும் அங்கே செத்து போயிறாரு. இப்போ சடனாக அந்த இடத்துல ஒரு மெய்ப்பர் உருவாருது. பார்த்தா டாக்டர் மேனாட்டன் தான். டாக்டர் மேனாட்டனுக்கு அழிவே கிடையாது. இப்போ அவனை பார்த்து, டே நீ சின்ன பையன்டா, இந்த உலகத்தில் எப்போல்லாம் ஆட்டம்ஸ் இருக்கோ அப்போல்லாம் நான் இருப்பேன், நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ண பார்க்குறாரு. அப்போ அவன் கையில் ஒரு ரிமோட் இருக்கும். அதை ஆன் பண்ண டிவியில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் நட்பு நாடுகளாக மாறிட்டாங்க. ரெண்டு நாட்டுக்குள்ளே ஒற்று வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் மேனாட்டன். டாக்டர் மேனாட்டனை இது ரெண்டு நாள் சாடிக்க போகுது. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற பணக்கார டாக்டர் மேனாட்டனை பார்த்து, பாரு இதுக்காக உனக்கு கஷ்டப்பட்டோம், நீ இந்த ஊர்லேருந்து என்ன பண்ண, ரெண்டு நாட்டுக்கு நடுவில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதை வச்சு நிறைய மக்களை சாகடிச்ச, பட் நான் உன் சக்தியை பயன்படுத்தி கொஞ்சம் மக்களை சாகடித்தேன், அதை வச்சு ரெண்டு நாட்டுக்கு ஒன்றாக்கிட்டேன். இப்போ சொல்லு நான் பண்ணது சரியா தப்பான்னு கேட்குறப்ப கரெக்டு தான். மக்களை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவனாக இருந்து போயிடுறேன். நான் இங்கேருந்து மாசுக்கு போக போகிறேன். இந்த மாதத்தில் டாக்டர் மேனாட்டன் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. அப்படி போகிறப்ப ரொசர்ச் மேனாட்டனை பார்க்குறான். ரொசர்ச்சுக்கு மேனாட்டனை ரொம்ப பிடிக்கும். இந்த நாட்டுக்காக மேனாட்டன் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் தேச துரோகி. இந்த ஒரு உலகத்தில் அவனுக்கு வாழ பிடிக்கல. அதனால் டாக்டர் மேனாட்டனை பார்த்து, மேனாட்டன் எனக்கு இனிமேல் வாழ பிடிக்கல, ப்ளீஸ் என்னை கொன்னுரு, நானும் உங்களோட சேர்ந்தேன்னு சொல்கிறப்ப டாக்டர் மேனாட்டனுக்கு ஒரு வழி தெரில. ரொசாக்ஸை அங்கேயே சாகடிச்சிடாரு. டாக்டர் மேனாட்டன் அங்கேருந்து மாசுக்கு போகிறாரு. இதெல்லாம் பார்க்குறது சமகடு போயிடுது. அந்த பணக்காரனை பார்த்து அடின்னு அடிச்சு, டே உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன்டி பணம் கேட்குறப்ப சாக்ரிஃபைஸ், இப்போ நாடு ஒன்றா இருக்குல்ல, இவ்வளோ நாள் நம்ம சூப்பர் ஹீரோஸாக இருந்தோம் பட் நம்மளால் ஒன்றும் ஆகலை, இப்போ ஒரு நாள் வில்லனாக மாறினதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஒன்றா இருக்குது போ, ஏன்னா நல்லதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோக்கு ஹீரோ கல்யாணமாகுது. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. டாக்டர் மேனாட்டன் மார்ஸ் வந்துட்டுருக்காரு. இதோட வாட்ச்மேனுங்கிற இந்த படம் முடியுது. உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்தை பற்றி நியூமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த படம் 3.5 மணி நேரம் படம். இந்த படத்தை பற்றி விரிவாக சொன்னால் இந்த வீடியோவே 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் போயிடும். அந்தளவுக்கு இந்த படத்தில் நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது. அது மட்டும் அந்த படத்தில் ஒரு கண்ணாடி போட்ட பையன் இருப்பான். அந்த பையன் காமிக் புக் எடுத்துகிட்டு எதோ படிச்சுட்டே இருப்பான். அந்த காமிக் புக்கை வச்சு ஒரு அனிமையில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கதைக்கு எல்லாம் முக்கியமாக தேவையோ அதை மட்டும் சொல்லியிருப்பேன். உண்மையை சொல்லப்போனால் இந்தியாவில் ரொம்ப எந்த பேருக்கு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி வாட்ச்மேன் டிவி சீரிஸ் வந்துச்சு. டைம் இருந்தால் அந்த சீரிஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் தப்புச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமாக பிரைஸ் வைக்கும். பாய் கைஸ்.